மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹாப்பியான நியூஸ் வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும், என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸ். ஸோ இன்னைக்கு காலையில மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம 100% என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரஸ்ட் பண்ணலாம். இதையும் தாண்டி நம்மளோட கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டர்ன் ஆகி போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு காலையில கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 2 or 3 days கண்டிப்பா ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது நமக்கு 11ஆம் தேதி இல்லைன்னா 12ஆம் தேதி கூடி போனா ஃப்ரைடே 13ஆம் தேதி, ஸோ புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளைக்குள்ள நமக்கு கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடியும் நம்ம கால் பண்ணி கேட்டப்போ அவங்க இதே மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நியூஸை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்பலாம். இதுவரைக்கும் நமக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு பல காரணங்களுக்காக நம்மளோட கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்னைக்கு நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு 2 days கூடி போனா 3 நாளைக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாப்பியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இவ்வளவு நாள் பொறுமையா பொறுத்திருக்கிறதுக்கான பலனை கண்டிப்பா கடவுள் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கொடுப்பாரு. ஒவ்வொரு தருணமும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேஸ் அப்பவும் நீங்க நிறைய வெயிட் பண்ணீங்க, ரேங்க் லிஸ்ட் அப்பவும் நீங்க நிறைய வெயிட் பண்ணீங்க, இப்ப கவுன்சிலிங்க்கும் நீங்க நிறைய வந்து வெயிட் பண்றீங்க. பட் நீங்க இந்த காத்திருக்கிறதுக்கான பலன் வந்து உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்னும் 1 or 2 days ஷுவரா நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடும். இதையும் தாண்டி தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனுவாசோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய டேட் வந்து நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாளானக்கு நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணலாம். 11, 12, 13 இந்த டேட்டை தாண்டி நமக்கு தாண்டி போகாது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் எக்ஸ்சர்வீஸ்மேன் கோட்டாவா இருந்தாலும் சரி, PWD இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி கோர்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவங்களுக்கான டேட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து 20/9/2024 வரை என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். அப்ளிகேஷன் இன்னும் சப்மிட் பண்ணாம யாராவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் 20/9/2024 வரை டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியா இருங்க, தயாரா இருங்க. நமக்கு 1 or 2 days கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துடும். நெக்ஸ்ட் வீக்ல நமக்கான கவுன்சிலிங் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.